நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9626233444 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும். யோகம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேங்க, கல்லீரலை சுத்தப்படுத்த இது மட்டும் செய்யுங்க, மூணே நாளில் கல்லீரல் சுத்தமாயிடும், லிவர் டீடாக்சிஃபை ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த லிவரை நம்ம டீடாக்சிஃபை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து பாருங்கள், லிவர் வந்து ஒரு வைட்டல் ஆர்கன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதீத ஒரு முக்கியமான உறுப்பு நம்ம உடம்புல லிவர். எல்லா உறுப்பும் முக்கியம்தான், பட் இருந்தாலும் லிவருக்கு வந்து ஒரு தனி ப்ரிஃபரன்ஸ், அதாவது நம்ம கல்லீரலுக்கு ஒரு தனி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்கிறதுல கல்லீரல் ஒன்றுங்க. 500க்கும் மேற்பட்ட வேலைகளை நம்ம கல்லீரல் செய்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடல்லேயே அதிக கனமுள்ள ஒரு உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்கன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லீரல் தான். இந்த கல்லீரலை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும். கல்லீரலை நம்ம சுத்தப்படுத்தணுமா அப்படின்றது வந்து பாருங்கள், இங்கே அது நெசசிட்டி கிடையாது. காரணம் என்னென்னா, கல்லீரலுக்கு ஒரு கெப்பாசிட்டி என்னென்னா, தன்னைத்தானே சுத்திகரிக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. அதுவே தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கும். அதுக்கு நம்ம பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். நம்ம கல்லீரல் சுத்தாகணும்னா நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. கல்லீரலில் ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதாவது ஃபேட்டி லிவர் இருக்கலாம், ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம், ஜஸ்ட் ஹெப்படோமெகாலி, அதனால் ஹெப்படோமெகாலின்னா கல்லீரல் வீக்கும், ஃபேட்டி லிவர்னால் கல்லீரலில் கொழுப்பு படியிறது, ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ்ன்றது ஃபேட்டி லிவரில் ஒரு ஸ்டேஜ். இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் கேப் கொடுக்கணும். ஒரு பட்டினி போடணும், ஒரு உபவாசம் இருக்கணும், அப்போ அது வந்து அதை தன்னைத்தானே சுதாரிச்சுக்கும். இல்லைன்னா வெறும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஜூஸ் ஃபாஸ்டிங்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு லிட்டர் கணக்காக ஜூஸ் வந்து குடிப்பாங்க. அப்படி குடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்கோஹால் குடித்தாலும், அதாவது சாராயம், அதே மாதிரி ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ் எது குடித்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணுறது நம்மளோட கல்லீவர் தான், கல்லீரல் தான், அதாவது நம்மளோட லிவர் தான். நம்ம பழம் நிறைய சாப்பிட்டாலும், பழம் ஜூஸ் வந்து லிட்டர் கணக்காக குடித்தாலும், அதை ப்ராசஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்லீரல் தான். அதால் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அது ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரலில் கொழுப்பு படிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம டம்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கிறீங்க, ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 200-250 கிராமுக்கு மேலே, அதாவது 1/4 கிலோவுக்கு மேலே பழங்க சாப்பிட வேண்டாம். ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 1/4 கிலோவில் என்ன பழம் ஜூஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் எடுக்கணும். எக்ஸஸாக நீங்கள் டம்ப் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா லிவருக்கு லோட் ஆகி கல்லீரலில் கொழுப்பு படியும் அப்படின்றது படிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஆல்கோஹால் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ தான் நம்ம கல்லீரலால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கும் மேலே எடுக்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 45 ml தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ட்ரிங்க்ஸை நம்ம லிவரால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு 90 ml பீருக்கு மேலே நம்ம லிவரால் ப்ராசஸ் பண்ண முடியாது. அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது கல்லீரலில் கொழுப்பு படிய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ்ன்ற ஸ்டேஜ் போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவர் சிரோசிஸ் போவோம். அதுக்கப்புறம் அசைட்டிஸ் போவோம். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடும். ஓகே. ஸோ இப்போ அந்த கல்லீரல் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அதிகப்படியான டம்ப் பண்ணாமல் அந்த கல்லீரலை ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, ரெஸ்ட் கொடுத்தாலே போதுமானது. அதுக்கும் மேலே எனக்கு ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ் இருக்குங்க, கல்லீரலில் கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குது, ஃபேட்டி லிவர் வந்து கிரேட் 3 இருக்குது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னும் போது, இந்த ஒரு ட்ரிங்க், நான் சொல்கிற ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. அது வந்து எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லைங்க, மருந்து மாத்திரை எடுக்கலை, எந்த சிஸ்டமில் மருந்து மாத்திரை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமியோபதி. ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது இருக்குது. லிவர் பெத்தாலஜிக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஹோமியோபதி வைத்திய முறையோடு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வைத்திய முறை இல்லைங்க, உணவு முறை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ட்ரிங்காக எடுக்கணுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணும்போதே ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடுங்க. இஞ்சி நல்லா இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி நல்லா நசுக்கி அதில் போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. இறக்கி வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த 1 கிளாஸ் தண்ணி 3/4 கிளாஸ் தண்ணி ஆகணும். இறக்கி வச்சுட்டு அதில் நல்ல ஒரு, நீங்கள் சக்கரை இல்லை, சக்கரை நோயாளி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க. தேன் போட்டு காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இதை குடிங்க. சூப்பராக லிவர் கிளென்ஸ் ஆகும். எவ்வளோ நாள் குடிக்கலாங்க?
ஒரு 21 நாள் குடிங்க, அதுக்கு மேலே தேவை கிடையாது. அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் குடிங்க சஃபிஷியன்ட், ஓகேங்களா? அதுக்கு மேலே நம்ம எடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது, வேணும்னா எடுத்துக்கோங்க. இன்னொரு ட்ரிங்க்கும் சொல்கிறாங்க, இது ஒரு ட்ரிங்க். இன்னொரு ட்ரிங்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுங்கள், கொத்தமல்லி புதினா வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இவ்வளவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஒரு பெரிய மிக்சி கப்பில் ஜூஸரில் போட்டுங்க, அவ்வளவே புதினா போட்டுருங்க, ஓகேங்களா? ஒரு சின்ன கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு சின்ன கைப்பிடி புதினா, அதில் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருங்க. அந்த கொத்தமல்லி கலர் அப்படியே இருக்கும். இன்னொன்று, டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுருங்க. சீரகத்தூள் போட்டு கொஞ்சோண்டு உப்பு, நல்ல 2 டீஸ்பூன் ஹனி போட்டுருங்க, தேன். இது சக்கரை நோயாளிகளாக இருந்தால் தேனை கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆசிட்ஸ் அப்படியே குடிக்கலாம், இல்லைனா இனிப்பு துளசி பவுட்ரு போட்டுக்கலாம். சக்கரை நோயாளி இல்லை அப்படின்னா தேன் போட்டுருங்க. நல்ல 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா ஓட்டிட்டு அதை ஃபில்டர் பண்ணி குடிங்க. பெஸ்ட்டு டீடாக்சிஃபைங் ஏஜென்ட். இது வந்து கல்லீரலை மட்டும் வந்து கிளென்ஸ் பண்ணுறது இல்லைங்க, உடம்புல இருக்க எல்லா கழிவுகளும் வெளியேற்றும். கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக, நோயே இல்லாத மாதிரி அதை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்களன்னா, இது எல்லாமே வந்து பார்த்திங்க பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகணும், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். செல்களில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்கள் வந்து ஒரு வீக் ஆகிறது, நோய்வாய்ப்படுறது, அதை தான் வந்து இங்கிலீஷில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏற்பட்டால் நிறைய வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது ஃபார்ம் ஆச்சுன்னா உடம்புல நிறைய நோய் வந்து உற்பத்தி ஆகும். அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படாமல், செல்களில் அடிமட்ட பாதிப்பே ஏற்படாமல் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஜூஸ்க்கு இருக்குங்க. ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து வாரத்தில் எத்தனை நாளுங்க குடிக்கணும், டெய்லி குடிக்கணுன்ற நெசசிட்டி கிடையாதுங்க. வாரத்தில் 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அட்லீஸ்ட் 7 நாளில் 3 நாள் குடிங்க. வாரத்துக்கு 3 நாள் குடிங்க போதுமானது. உங்களோட கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கிளென்ஸ் ஆகிடும். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்கோஹால் ஹேபிட் இருக்குது அப்படின்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க. முடியும் அப்படின்னா விட்டுருங்க. நிறைய ஃப்ரூட் ஜூஸு, பயங்கர டயட்டிங்கு, வெறும் ஃப்ரூட்ஸ் தான், கம்மி பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எடுங்க. நீங்கள் டயட்டிங் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டயட்டிங் ஷைட்டிங் இது எல்லாத்துலேயும் வந்து பாருங்கள், ஃப்ரூட்ஸை விட பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அவியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஓகேங்களா? நோ கார்ப் டயட் எடுக்காதீங்க. 1:1 டயட் எடுங்க, அதாவது 1 மடங்கு மாவு சத்து, 1 மடங்கு காய், அந்த மாதிரி டயட் எடுங்க. ஸ்டாண்டர்டாக வெயிட் குறைவீங்க, அதே மாதிரி பர்மனெண்ட்டாக உங்களோட வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த கல்லீரலை மட்டும் இல்லை, உடம்பு முழுசுமே கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க. நன்றி.